தேண்டி தேண்டி ஆயாதுன்னு சொல்றாங்க. என்னம்மா அவன் கூட்டுக்காரர் செத்துட்டாரன்னா ஆயிராங்களா? அயல் நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பை முடித்து விட்டு தாயக திரும்பராடி உன்னுடைய மைத்திரி என்று சொன்ன உடனே எனக்கு கைய ஓடல கால ஓடல வானத்துக்கோ பூமிக்கோ தையத்தக்கன் குதித்து ஆட்டமா ஆடுன ஓட்டமா ஓடுனே அவருக்கு பிடிக்கும் இருக்க மார்க்கெட்டுக்கு நடந்தே போனங்க மூச்சு வாங்க சந்தோஷப்பட்டு போ. அவருக்கு பிடிக்கும் இருக்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் மட்டுனு சிக்கனு பிஷு முட்டை அத்தனை வாங்கி என் கருத்தால வாங்க வந்து என்னுடைய கருத்தால காரதாரமா சமைச்சு வச்சுங்க. சமைச்சு வச்ச கையோட அரண்மனை நோக்கி என் மைத்திரு வந்தாரி. என் குழந்தை வாடணும் என் குழந்தை வந்த உடனே அரிசி ஒண்ணு நான் பரிமாறினங்க. பரிமாட்டு விட்டு கையோட அவன் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு என்ன வரதுக்கு சொன்னாங்க? என்ன சொன்னான் அண்ணி? அயல் நாட்டுல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கிய செத்து போயிடுச்சு. இந்த அரண்மனையில வந்து உங்க கரத்தால செய்து வைத்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே செத்து போன என் நாவுக்கு உயிரே வந்துச்சு. பெருமையா சொன்னாங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? சாப்பிட்டதோ என்னவோ தெரியல அண்ணி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. இத பாருப்பா உனக்கு தூக்கம் வருதுன்னா உங்க அண்ணன் ரூம்ல போய் ஏசி ஆன் பண்ணி படுத்துன்னு தூங்குப்பா நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான் என்ன சொன்னாவா? அண்ணி நான் இருந்தா இருந்தாலும் எங்க அண்ணன் ரூம்ல போய் படுத்துன்னு ஏசி ஆன் பண்ண பெட்ரூம்ல படுத்துன்னு தூங்குனா கூட உங்க மடி மேல தலை வச்சுன்னு படுத்துன்னு தூங்குற சுகம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஆயா கேட்டான் அவன் சொன்னேன். சின்ன வயசுல அந்த குழந்தை நம்ம மாறி மீது தோல் மீது மடி பாலூட்டி நான் வளர்த்தினே என் மடி மேலே படுத்துன்னு தூங்குவானே என் குழந்தை அந்த நடுப்பு வந்துருச்சு பழகுது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு தாராளமா வந்து படுத்துன்னு தூங்குப்பான்னு சொல்லி தூங்குறதுக்கு முன்னாடி அரண்மனை யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு அரண்மனை கதவு உள்தாப்பால் போட்டுவான்னு சொன்னாங்காவே. யாராச்சும் இருக்கிறாங்க பாத்து உள்ளோ தாப்பால் தாப்பால் அண்ணி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த இரவில் தெரியும் நிலவை போல
இந்த இருட்டுல கூட இவ்வளவு பிரகாசமா ஜொலிக்கிறீங்க, என்ன காரணம்? வர்ணிக்கிறான் அதனால நம்ம ரெண்டு பேரும் இந்த அரண்மனை செட்டிங் வச்சுக்கலாம்.